ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அரைக்கீரை, பருப்பு, கடையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க அரைக்கீரை கடையல் பார்க்கலாம். அரைக்கீரை நான் கொஞ்சம் தண்டோட ஆஞ்சு வச்சுருக்கேன், மண்ணும் இருக்கும் அதனால் நல்லா கழுவிடலாம் தண்ணியில். உப்பு, துவரம்பருப்பு, காஞ்ச வத்தை, சீரகம், கடுகு, தக்காளி, பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், கருகப்பில்லை தாளிக்க. இப்போ ஒரு கடையிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அதில் கீரைக்கு என்னென்ன பொருளோ அதை சேர்த்திக்கலாம். கொஞ்சம் தண்டாக சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெறும் கீரையாக செய்யலை, கம்மியாகவும் இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி விழு விழுன்னு இருக்கும். தண்டோட கொஞ்சம் சேர்த்து செய்யலை, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் கொஞ்சம் தண்டோட தான் சேர்த்திருக்கேன் பாருங்கள். இப்போ கீரை சேர்த்துட்டோம், சின்ன வெங்காயம், தக்காளி ரெண்டு, பச்சை மிளகாய் காரத்தக்கன ரெண்டு, பூண்டு கொஞ்சம், கொஞ்சமாக சீரகம் போட்டு லைட்டாக உப்பு போட்டு தண்ணி அளவாக ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் இந்த அரைக்கீரை கடைசல், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இப்போ கீரைக்கு தக்கன உப்பு சேர்த்துட்டோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே ஒட்டுக்க வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு வெந்தோனையும் நம்ம கடைஞ்சிக்கலாம். இப்போ வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம், நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம கடைஞ்சிக்கலாம். பருப்பு மெத்தை வச்சும் கடையலாம், நான் கரண்டிலே கடைஞ்சிருவேன். நல்லா கடைஞ்சிக்கரலாம், நைஸாக கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கிருவோம். சூப்பராக கடைஞ்சிட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம தாளிச்சுக்கிருவோம் எண்ணெய் ஊற்றி. நல்லாயிருக்கும் இந்த கடைசல், நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. நம்ம சேனலில் வர வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் அப்படியே லைக் பண்ணுங்கள். வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போ கடுகு, சீரகம் சேர்த்துட்டோம் தேவையான அளவு. இப்போ கருகப்பில்லை, காஞ்ச வத்தை. இப்போ காஞ்ச வத்தை சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம், நம்ம கீரையில் சின்ன வெங்காயம் சேர்த்து கடைஞ்சோம், இருந்தாலும் தாளிச்சும் கொட்டையில் வெங்காயத்தோட கீரை சாப்பிடல நல்லாயிருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதக்கிட்டோம், இப்போ கீரையில் சேர்த்திக்குவோம். அவ்வளோதான், நம்ம கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சு. சுடு சாப்பாட்டில் கீரை கடைச்சல் போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடல சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அவ்வளோதான், கீரை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ண மறக்காதீங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான், கீரை கடைசல் ரெடி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.